பக்தி உபசாரமாக, அது எப்படியானாலும் பூஜா பத்ததியிலேயே பகவானுக்கு செய்கிற 64 உபசாரங்களில் நிருத்த கீத வாத்தியங்கள் இவற்றை சமர்ப்பிக்க சொல்லியிருப்பதாலேயே இவையெல்லாம் தெய்வீகமானவை என்று தெரிகிறது. வேத ஸ்வரங்களின் அடிப்படையிலேயே சங்கீத சப்தஸ்வரங்களை ஏற்படுத்தியிருப்பதும் மந்திர சாஸ்திரத்தில் உள்ள முத்திரைகளையே பரதநாட்டியத்திலும் வைத்திருப்பதுமே போதும். நம்முடைய காந்தர்வ கலைகளுக்கு உள்ள உயர்ந்த தெய்வீக ஸ்தானத்தை காட்டுவதற்கு நம் மனஸ் ரொம்பவும் சஞ்சல ஸ்வபாவம் உள்ளதாகையால் தெய்வ சம்பந்தமான நூல்களை ஸ்தோத்திரங்களை நாமே படிக்கும் போதும் சொல்லும் போதும் கூட மனஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேறெங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த சலன மனசையும் இழுத்து அதிக நாழி தன்னில் தோய்த்து வைத்து கொள்ளும் சக்தி சில்ப கீத கலைகளுக்கு இருக்கிறது. ஒரு அழகான சிற்பம் சித்திரம் என்றால் நீண்ட நாழி அதையே நாம் பார்த்து கொண்டிருக்கும்படி பண்ணுகிறது. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பொன்னார் மேனியனே போன்ற பக்தி பரவசத்தில் பிறந்த அமிர்த வாக்குகளை நாம சொல்லும் போது அந்த அமிர்தத்தை அரை நிமிஷம் ஒரு நிமிஷம்தான் ருச்சி பார்க்க முடிகிறது என்றால் இவற்றையே அதன் பாவத்திற்கேற்ப உருக்கமான ரக்தி ராகங்களிலோ கம்பீரமாயிருக்கிற கன ராகங்களிலோ இழைத்து இழைத்து பழுக்கி பழுக்கி கானம் செய்தால் கால் மணி அரை மணி கூட ஒரு விருத்தத்தையே விஞ்ஞாசம் செய்தாலும் அவ்வளவு நேரம் மனம் அதிலே தோய்ந்திருந்து தேவ ஸ்மரணத்தில் விலகாமல் இருக்கிறது. அமிர்தத்திலேயே ஒரு தேவ ஜாதி மாம்பழத்தை ஊற போட்டுவிட்டால் எப்படி அதை ரொம்ப நாழி கொஞ்சம் கொஞ்சமாக ஆஸ்வாதம் பண்ணலாமோ அப்படி அமிர்த வாக்கு சங்கீத பழத்தில் ஊறும்போது ஆகிறது. அதனால் நாம் தப்பாக பிரயோஜனப்படுத்தி கொள்வதால் கீதமும் நிருத்தியமும் சித்த விகாரத்தை உண்டாக்குவதாய் இருந்தாலும் வாஸ்தவத்தில் இவை நம்முடைய சலன சித்தத்தை ஈஸ்வரனிடம் நன்றாக நிறுத்தி அப்புறம் அந்த லைப்பில் ஈஸ்வரன் என்று கூட ஒன்று தெரியாமல் சித்தமே சமாதியில் நிறுத்தப்படுவதற்கு உபயோகமாகிறது. அலைபாயும் சித்தத்தை நிலைபாவ வைக்க கலை உதவுகிறது. அதனால்தான் பூஜையின் உபசாரங்களில் சேர்த்தார்கள்.